ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வால் மோல்டர் கன்சல்ட் டேங்க் எப்படி ஃபிட் பண்ணுறதுங்கிற பற்றி ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ப்ராண்டு பார்த்தீங்கன்னா ஜெப்ரிட் ப்ராண்டு. இதோட மாடல் பார்த்திங்கன்னா கோம்பி ஃபிக்ஸ் எலமெண்ட் வித் ஆல்ஃபா கன்சல்ட் 10 சென்டிமீட்டர் வித். நம்ம இந்த கன்சல்ட் டேங்கோட அட்டாச்மெண்ட்டாக என்னென்ன கொடுக்குறாங்கிறத பற்றி பார்த்துருவோம். அவுட்லெட் 4 இன்ச் பைப்பு வித் கேப்போடு ஒன்று கொடுத்துருவாங்க. ஃபில்லிங் வால்வ் அண்ட் ஃப்ளஷ் வால்வ் ஒன்று கொடுத்துருவாங்க. ஃப்ளஷ் வாட்டர் அந்த ரிலீஸ் ஆகிற இடத்த கேப் போட்டு மூடுறதுக்காண்டி அதுக்கு ஒரு கேப் கொடுத்துருவாங்க. எதுக்காண்டி அதை மூணுன்னா, நம்ம பிளாஸ்டிங் பண்ணும்போது அதாவது ப்ரிக்வொர்க் பண்ணும்போது அதில் உள்ள கலவை உள்ளே ஏறிடாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம அந்த கேப்பை போட்டு மூடிடணும். அதுக்காண்டி அந்த கேப் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம டைலோட ஃபினிஷிங் லெவல் பார்த்திங்கன்னா 89 இன்ச்சு, அதாவது லிண்டல்லேருந்து 89 இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணிடணும். நம்ம கன்சல் டேங்கோட ஹைட்டு பார்த்திங்கன்னா அந்த 89 இன்ச்லேருந்து 1060 mm வச்சு, அதாவது 41 இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணி அதை நம்ம ஃபிட் பண்ணிடணும். அதை நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு ஆணியோ இல்லை அவங்க ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதை வச்சோ நம்ம ட்ரில் பண்ணி நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். நம்ம கன்சல் டேங்கை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பிரிட் லெவல் செக் பண்ணிடணும். அதாவது ரசமட்டத்தை வச்சு லெவலுக்கு இருக்கா, மேடு பள்ளம் இல்லாமல் லெவலுக்கு இருக்கா, ஒரு சைடு ஏற்றம் ஒரு சைடு இறக்கம் இல்லாமல் லெவலுக்கு இருக்காங்கிறத நம்ம ஒரு தடவை செக் பண்ணிடணும். நம்ம நார்மல் வெஸ்டர்ன் டேங்கில் பார்த்திங்கன்னா பால்காக்ங்கிற மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம். அதில் ஃப்ளஷ் வாட்டர் ரிலீஸ் ஆக அதில் உள்ள பால் கீழே டவுன் ஆகும். டவுன் ஆக நம்மளுக்கு மேலே உள்ள வால்வு ரிலீஸ் ஆகி அதில் வாட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். அதோட அட்வான்ஸ்டு டெக்னிக் தான் இந்த ஃபில் வால்வ் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் நம்மளுக்கு 4 இன்ச் பைப்பு வித் கேப்போடு கொடுத்துருப்பாங்க, அவுட்லெட் பைப்பு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எந்த ஆங்கிளுக்கு வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம வால்வோட மோல்டட் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம எந்த ஆங்கிளுக்கு வேணாலும் திருப்பி நம்ம அதை அவுட்லெட் பைப்போடு டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காண்டி நம்ம அதை கொடுத்துருக்காங்க. நம்ம 4 இன்ச்சு அவுட்லெட் பைப்பை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே கேப்பை கண்டிப்பாக போட்டுடணும். அது எதுக்காகனா, நம்ம பிரிக் ஒர்க் பண்ணும்போது அதை கட்டு வேலை போடும்போது கலவை உள்ளே போயிடாமல் இருக்கிறதுக்காண்டி தான் அந்த கேப்பு கொடுத்துருக்கோம். அதனால் அந்த கேப்பை கண்டிப்பாக போட்டு விட்ருணும். இப்போ நம்ம பேசினோட ஹைட்டை பார்த்துருவோம். நம்ம அந்த டைல் ஃபினிஷிங் லெவல்லேருந்து பேசினோட டாப் ஹைட் வந்து 16 லேருந்து 16.5 இன்ச் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ப்ராப்பராக நம்மளுக்கு செட் ஆகும். இப்போ நம்ம 16 லேருந்து 16.5 இன்ச்சுக்கு கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அதில் வந்து யூஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம கரெக்டாக 16 லேருந்து 16.5 இன்ச்சு கண்டிப்பாக அதில் வச்சு செட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணணும். கன்சல் டேங்கை வாலில் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இன்லெட் பைப்பு, அதாவது வாட்டர் டேங்க்லேருந்து வர இன்லெட் பைப்பை நம்ம அதில் அட்டாச் பண்ணிடணும். அதுக்கு கொடுத்துருக்க சொல்யூஷன் வச்சு நல்லா அட்டாச் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ப்ளஸ் பிளேட், அந்த ப்ளஸ் பிளேட்டோட ப்ளஸ் பிளேட்டை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடணும். அதாவது கலவை உள்ளே ஏறிடாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம அதை கவர் பண்ணிடணும். நம்ம கட்டுவில் போடும்போது அதுலேயும் கலவை ஏறிடாமல் இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம அதுக்குள்ளே தர்மாகுல் ஷீட்டை வச்சு நம்ம நல்லா கவர் பண்ணிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.